Students, welcome back. In the video, எடுத்துக்காட்டு 5.25 பார்க்க போறோம். முக்கியமான ஒரு கணக்கு. இந்த மாதிரி நிறைய கணக்குகள் வந்துட்டு நம்ம வந்துட்டு 5 மார்க்லயோ இல்ல 3 மார்க்லயோ கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? X ஒரு பெரிய எண் எனில் இதன் மதிப்பு தோராயமாக 1/x² என நிறுவுகின்றாங்க. அப்ப இது தீர்வு 1/x² னு வர சொல்லுமாமா. ஓகேவா? சோ இது பார்க்கிறதுக்கு x 7 இதெல்லாம் கூட்டி கழிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ஈருறுப்பு தேற்றம் பயன்படுத்த போறோம். பைனோமியல் தியரம் அப்படின்றது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை ஒரு நம்பர் வந்து 1 மற்றும் x இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுனா நீ இந்த நாலு ஃபார்முலா ஒரு ஃபார்முலால பயன்படுத்திக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மூலம் 3, x படி 3 பிளஸ் 7 மைனஸ் மூலம் 3, x படி 3 பிளஸ் 4 இப்படி கொடுத்துருக்காங்க. எனக்கு 1ல தான் ஆரம்பிக்கிறோம். 1 மைனஸ் எக்ஸாக இருக்கணும் இல்லை 1 ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஏன்னா இங்கே எனக்கு எக்ஸில் ஆரம்பிக்குது. அப்போ ஏதாவது மாற்றம் பண்ணி இதை இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் கொண்டு வரணும். இங்கே ரெண்டு மதிப்புகள் இருக்கு இல்லையா, அதனால் இது தனியாக கண்டுபிடிக்கலாம், இதை தனியாக கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இங்கே எப்பயுமே மூலம் மட்டும் தான் நம்ம பயன்படுத்திருப்போம். மூலம் 5, மூலம் 4, மூலம் 7, 8. ஆனால் இங்கே பார்த்தா மூலத்துக்கு பதிலாக ஒரு 3 இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த நம்பருக்கு மேலே 1/3 போட்டுக்கோன்னு அர்த்தம். வெளியில் 3 இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேலே 1/2 போட்டிருப்போம். இப்போ 3னு கொடுத்துட்டதுனால மேலே 1/3 போட்டுக்கணும். ஸோ முதல்ல இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் படி 3 பிளஸ் 7 இதுக்கு கண்டுபிடிப்போம். இதை எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் படி 3 பிளஸ் 7 1/3 எழுதலாம். படியில் பவரில் எனக்கு 1ல தானே ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுலேருந்து எக்ஸ் படி 3 வெளில எடுத்துகிட்டு போதுவா, இதில் வெளில எடுத்துடலாம். இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, வெளியில் எடுத்துகிற அந்த நம்பரால் வகுத்துரு. அப்போ என்ன வரும், எக்ஸ் படி 3, எக்ஸ் படி 3 வெளில போயிடுச்சுன்னா இங்கே 1 வந்துடும். இல்லாத இங்கே நம்பர் இல்லை இல்லையா, அதனால் என்ன எடுத்து அது இங்கேயே உள்ளே அனுப்பி விட்ரு. வகுத்துரு படி 1/3. இந்த உள்ள இருக்கிற மொத்த மதிப்புக்கு தான் இந்த 1/3 வந்து அனுப்பணும். அப்போ இங்கே ஒரு நம்பர் வெளியில் எடுத்துட்டு இல்லையா, அது கூடையும் இந்த 1/3 சேர்த்துக்கணும். இது 3 அடிச்சிட்டுனா இங்கே எக்ஸ் 1 + 7 பை எக்ஸ் படி 3 பை ப்ராக்கெட் போட்டு மேலே 1/3 போட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்முலா படி பாருங்கள், இங்கே வந்து 1 இருக்குது, இங்கேயும் எல்லா இடத்துலையும் 1 இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸு போட்டு எக்ஸ் மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, ப்ளஸ்ஸு போட்டு எக்ஸ் மாதிரி ஒரு நம்பர் இங்கே இருக்குது மற்றும் இங்கே இருக்குது. இப்போ அடுத்தது மேலே பாருங்கள், மேலே ஒரு 1/3 இருக்குது. ப்ளஸ்ஸு இங்கே குறி இல்லாமல் இருக்குது, குறி இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் கொண்ட எண் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் கொண்ட எண் தான் இருக்குது, இங்கே ப்ளஸ் கொண்ட எண் இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். அப்போ இந்த ஃபார்முலா படி எழுதுங்க, எக்ஸ் பெருக்கல் இங்கே முதல்ல 1ல ஆரம்பிக்குது, 1 + என்னோட மதிப்பு மேலே இருக்கிற மதிப்பு. ஸோ அந்த 1/3 அப்புறம் என்ன இருக்குது, இந்த எக்ஸோட மதிப்பு. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, பெருக்கல் 7/x³ இருக்குது. மறுபடியும் ப்ளஸ் போட்டுக்கோ. இங்கே எண்ணிலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணும். ஸோ எண் வந்து 1/3, அதுலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணும். வகுத்தல் 2 தொடர் பெருக்கம், 2 ஃபேக்டோரியல். எக்ஸ் ஸ்கொயர் கேட்குறாங்க. இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல 7/x³ இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன, இதுக்கு நீங்கள் படி 2 போடணும் போதும். இதுக்கு மேலே தீர்வு கண்டுபிடிங்க. எக்ஸு 1 + 7 பை 3 x³ ப்ளஸ் 1/3. 3ல 1 பெருக்கினா 3 × 1 = 3. ஸோ 1 − 3/3. 2 தொடர் பெருக்கம் வந்து 2 × 1. 2லேருந்து நம்பர் குறைச்சிக்கிட்டே பெருக்குங்க. பெருக்கல் 7 × 7 வந்து 49. எக்ஸ் இங்கே இருக்குது, 3, 2, 6. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக எழுதிக்கலாம். எக்ஸ் பெருக்கல் 1 + 7/3 x³ ப்ளஸ் 1/3. 3ல 1 போச்சுன்னா 2, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, மைனஸ் 2/3. தொடர் பெருக்கம் 2 × 1 வந்து 2 ஆயிடுச்சு. பெருக்கல் 49/x⁴. இப்போ இதோட இன்னும் எளிமையான என்ன வரும், எக்ஸ் 1 + 7/3 x³ மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் பெருக்கினா மைனஸ் ஆகிடும். 2 × 1 = 2/9/2 பெருக்கல் 49/x⁴ ஈக்குவல் டு மறுபடியும் எக்ஸு 1 + 7/3 x³
மைனஸ் 2/9 ஒரு நம்பர் விகிதத்தில் இருக்குன்னா வகுத்தலில் கீழே இருக்க நான் பெருக்கலில் மாத்துறப்ப இந்த ரெண்டுடைய தலைகீழ் மதிப்பு ரெண்டுன்றது 1/2 ஆகிடும். ஓகேவா? பெருக்கல் 49/x^6. இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் அடிச்சிடலாம். அப்போ மீதி என்ன இருக்கு? எக்ஸு 1+7/3 x^3 மைனஸ் 1/1 1 × 49 49 போட்டுக்கலாம். கீழே வந்து 9x^6. ஓகேவா? இந்த எக்ஸை உள்ள பெருக்கிடு. அப்போ இது எக்ஸ் பெருக்குன்னா எக்ஸு பிளஸ் 7x/3 x^2 மைனஸ் 49x/9x^6. இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே 2 மடங்கு எக்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஒரு எக்ஸை குறைச்சிடலாம். இப்போ ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே 6x இருக்குது, இதில் 1 குறைச்சிருவோம், 5 ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு 7/3, இங்கே x/3 இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை 3ல 1 குறைஞ்சிச்சுலேயே, அப்போ இங்கே 2 இருக்கும். 3x^2 மைனஸ் 49/9x^5. இங்கே 1/x^2 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க, அதனால் முதல் 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு 7/3x^2. ஓகேவா? இப்போ இதே மெத்தடில் அடுத்த மாடல் அடுத்தது கண்டுபிடிங்க. இந்த இது என்ன இருக்குது? 3 × x^3 x^4 இதை கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இதிலேருந்து நீங்கள் எப்படி எளிமையாக மாற்றி எழுதுங்க, (=x^3 + 4). இங்கே 3 இருக்குல்ல, மேலே 1/3 மாற்றிக்கோங்க. இதில் (x^3) வெளில எடுத்துருங்க. அப்போ எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? உள்ள 1 + 4/(x^3) 1/3 இருக்கும். இந்த 1/3 இதுக்கும் சேர்த்தி தான். அப்போ இதை எடுத்துகிட்டு 3 × 1/3 எழுதலாம். அந்த 3 அடிச்சிட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல 1 + 4/(x^3) 1/3 வரும். (=xs). இப்போ இந்த ஃபார்முலா அப்படி எழுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 + x, 1 + x ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது, மேலே ப்ளஸ் நம்பர் தான் இருப்போம், ரெண்டாவது ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். அப்போ 1 + n பதிலாக 1/3 இருக்குது. பெருக்கல் எக்ஸோட மதிப்பு 4/(x^3) ப்ளஸ் என்னோட மதிப்பு மறுபடியும் 1/3, 1/3 மைனஸ் 1, கீழே வந்து 2 தொடர்பெருக்கம் (x^2). அப்போ 4/(x^3) ஸ்கொயர் எடுக்கணும், 2 எடுக்கணும். இதுக்கு தீர்வு கண்டுபிடிங்க. எக்ஸு 1 + 4 × 4/(3x^3) ப்ளஸ்ஸு 1/3, 3ல 1 போச்சுன்னா, சரி 3ல 1 பெருக்கணும்னா 3. ஸோ 1 − 3/3, கீழே 2 × 1, 2 தொடர்பெருக்கத்துக்கு. இங்கே என்ன வரும்? 4 ஸ்கொயர் வந்து 4 × 4 = 16. இங்கே வந்துட்டு உங்களுக்கு (x^6)னு வந்துடும். ஏன்னா 3 × 2 = 6 ஆகிடுச்சு. இப்போ இன்னும் இதை எளிமையாக மாற்றி எழுதலாம். (=x 1 + 4/(3x^3). இங்கே வந்துட்டு 3ல 1 போச்சுன்னு, ஓகே அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். 1/3, 3ல 1 போச்சுன்னா 2, பெரிய நம்பர் மைனஸ் இருக்குது, -2/3, கீழே 2 இருக்கும். இங்கே 16 × x^6 இருக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். (=xs 1 + 4/(3x^3). இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். 2 × 2 / 9/2, அங்கே பெருக்கல் ஒரு 16 × x^6 வேறு இருக்குது. (=xs 1 + 4/(3x^3) -2/9. இந்த 2 வகுத்தில் இருக்கிறத பெருக்கலில் மாற்றி எழுதுகிறேன். 1/2 வந்துடும். பெருக்கல் 16 × x^6. 2 அடிச்சிடலாம். அப்போ எக்ஸு 1 + 4/(3x^3) மைனஸ், இங்கே மேலே 16 × 1 தான் இருக்குது, 16 × 16, கீழே 9x^6 இருக்குது. இந்த எக்ஸை உள்ளே பெருக்குங்க. ஸோ எக்ஸையும் 1 பெருக்குனா எக்ஸ் வரும். எக்ஸையும் இந்த நம்பரையும் பெருக்குனா ப்ளஸ் 4x/(3x^3) வரும். -16x/(9x^6) வரும். இங்கே 1x, இங்கே 3x இருக்குது. ஸோ 2x மீதி இருக்கும். இங்கே 1x 6x இருக்குது. ஸோ 5x மீதி இருக்கும். அப்போ எக்ஸு ப்ளஸ் 4/(3x^2) -16/(9x^5)னு வரும். எனக்கு மேலே 1/(x^2) வரைக்கும் தான் போட்டிருக்காங்க, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட நிறுத்திக்க போகிறேன். ஓகேவா?
இங்க கீழே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அதனால மறக்காம கீழே எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க. இங்கேயும் கீழே எக்ஸ் ஸ்கொயர் 7/3 எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ரெண்டுத்தையும் கழிக்கணும் இல்லையா, அப்போ அதை அடுத்த ஸ்க்ரீனில் போடலாம். 3 மூலம் எக்ஸ் கியூ பிளஸ் 7 கழித்தல் 3 மூலம் எக்ஸ் கியூ பிளஸ் 4, ரெண்டுத்தையும் கழிக்கணும். முதலுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, இங்கே பாருங்க, எக்ஸ் பிளஸ் 7/3 எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் 7/3 எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல். ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, எக்ஸ் பிளஸ் 4/3. இங்கே என்ன இடத்துல சொன்னேன், எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் தான் அதை சொன்னேன், எக்ஸ் பிளஸ் 4/3 எக்ஸ் ஸ்கொயர். இந்த ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் 4/3 எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் பிளஸ் 7/3 எக்ஸ் ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள பெருக்கு, மைனஸும் எக்ஸும் மைனஸ் எக்ஸு, இந்த மைனஸும் இந்த இதுவும் பெருக்கலாம், மைனஸ் 4/3 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸும் எக்ஸும் அடிச்சிடும், அப்போ 7/3 எக்ஸ் ஸ்கொயரும் கழித்தல் 4/3 எக்ஸ் ஸ்கொயரும் இருக்கும். ஓகேவா? ஸோ கீழே ரெண்டும் ஒரே மதிப்பாக இருக்கிறதுனால மேலே அப்படியே கழிச்சுக்கலாம். 7ல் வந்துட்டு 4 போச்சுன்னா 3 வரும், கீழே ஆல்ரெடி 3/x² இருக்குது, அப்போ இந்த 3 அடிச்சுட்டா மேலே 1 வந்துடும், அப்போ 1/x² எனக்கு ஆன்சர் வந்துடும். இதன் எக்ஸ் ஒரு பெரிய எண்ணெனில் இதன் மதிப்பு தோராயமாக 1/x² நிரூபிக்கின்றாங்க. இதனுடைய மதிப்பு 1/x² கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனியாக தீர்வுகள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 4 ஈருறுப்பு தோற்றம் வந்து நம்ம படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த தேற்றத்தை நல்லா பார்த்துக்கோ, 4 தேற்றத்தில் தான் ஒரு தேற்றம் பயன்படுத்துவோம். இங்கே லக்கா எனக்கு வந்து ரெண்டாவது தேற்றம் வர மாதிரியே சம்க்கு ஆன்சர் கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை போட்டு முதல் தீர்வை கண்டுபிடிச்சேன், எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இதனுடைய தீர்வை நம்ம மறுபடியும் அடிச்சுட்டு எழுதுறேன், புரியலன்னா ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 7/3 எக்ஸ் பவர் 2. ஏன்னா 1/x² வரைக்கும் தான், எக்ஸ் படி 2 வரைக்கும் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், அதனால் இந்த நம்பர் நான் வந்து ஒதுக்கிட்டேன், தேவையில்லை எனக்கு. அதே மாதிரி ரெண்டாவதும் கண்டுபிடிச்சேன், எனக்கு இதை ஒதுக்கிறப்போ எனக்கு எக்ஸ் பிளஸ் 4/3 எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிது, ரெண்டையும் கழித்தேன், எனக்கு வந்துட்டு 1/x² ஆன்சராக கிடச்சிருக்கு. சிம்பிளான ஒரு கேள்வி தான், போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் தொடரலாம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.